வணக்கம் அன்பு சொந்தங்களே, இப்போது நேரலையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்தியா முழுவதும் இரத்த தானம் என்பது இன்றைக்கு ஒரு விழிப்புணர்வு அடைந்த ஒரு தேசமாக இருந்தாலும் கூட, ஏறக்குறைய 1 கோடி யூனிட் இரத்த தானம் இந்தியாவில் வருடந்தோறும் செய்யப்படுகிறது. ஆனால் அந்த 1 கோடி யூனிட் இரத்த தானம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் போதுமானதாக இல்லை. ஏறக்குறைய 30 லட்சம் யூனிட்டுகள் தட்டுப்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழ்நாடு மட்டும் இந்த இரத்த தானத்திலும் கூட தட்டுப்பாடே இல்லாத ஒரு மாநிலமாக 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் தமிழ்நாடு இந்த இரத்த தானத்தில் எந்தவித தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது என்றால், அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற ஒரு அமைப்பு. அந்த அமைப்புடைய தன்னார்வலர்கள் தினந்தோறும் மக்களுக்கு இரத்த கொடை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில். அதன் காரணமாகவும் இதை போன்ற பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் இதே போல இரத்த கொடை வழங்குவதன் காரணமாகவும் தமிழ்நாட்டில் இந்த இரத்த கொடைக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லாமல் இருக்கிறது. இதை பற்றி தான் இன்றைக்கு நேரலையில் பேச இருக்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பொதுச் செயலாளர் முகமது யூசுப் நம்மோடு நேரலையில் இணைகிறார். இப்போ இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த மோட்டிவேஷன், இதற்கான ஒரு உந்துதல் எப்படி வந்திருக்கிறது? ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் இந்த இரத்த கொடையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் முதலிடத்தில் இருக்கிறீர்கள். அதாவது வருடத்திற்கு புள்ளி விவரப்படி பார்த்தால் ஏறக்குறைய 8 லட்சம் யூனிட்டுகளை தமிழ்நாட்டிலே மக்கள் இரத்த தானம் கொடுக்கிறார்கள் என்கிற கணக்கு சொல்லப்படுகிறது. அதில் 1 லட்சத்துக்கும் மேலான யூனிட்டுகள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்திடம் இருந்து வருவதாக அரசு தரக்கூடிய புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இந்த மோட்டிவேஷன் எப்படி வந்தது, இந்த உந்துதல் எப்படி வந்தது, அதை பற்றி முதல்ல சொல்லுங்க. பல சம்பவங்கள், அதுக்கு பின்னால பல சம்பவங்கள் இருக்கலாம், நிகழ்வுகள் இருக்கலாம், அதை பற்றி சொல்லுங்க. உந்துதல் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கிற இந்த அமைப்பு 2004 தாமுமுக என்கிற ஒரு இயக்கத்தோடு இணைந்து நாங்க ஒரு காலகட்டத்தில் பயணித்து வந்தோம். பிறகு 2004 தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் என்கிற அமைப்பாக நாங்கள் உருவாக்கினோம். தாமுமுக என்கிற அமைப்பை 1995 துவங்கிய காலகட்டம் முதலாக, பின்னர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கிற எங்களுடைய இந்த பெயரிலேயே நாங்கள் செயல்பட்டு வருகின்ற இந்த 13 ஆண்டு காலம் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால், எங்களுடைய துவக்கமே தாமுமுகவுடைய துவக்க காலத்தில் இருந்தே நாங்கள் சமூக ரீதியான பணிகளில் நாங்கள் ஈடுபட்டு வரக்கூடிய அமைப்பாக இருக்கிறோம். எத்தனையோ இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய கட்சிகள் தமிழகத்தில் செயல்பட்டாலும் அவர்களுக்கு எல்லாம் வந்து ஒரு அரசியல் ரீதியான தேவை தொடர்பு, அதுக்கு தான் அவங்க இயக்கங்களை நடத்துகிறாங்க. தேர்தல் காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு அந்த அவங்களுடைய பணிகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மக்களுக்கு மத்தியிலும் கொண்டு வரும். ஆனால் எங்களை பொறுத்தவரையில் அது மாதிரியான அரசியல் எந்த தேவையும் இல்லாமல் நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகாலமாக இந்த சமூக பணி ஆட்சி வருகிறோம். அதில் எங்களுக்கு சமூக பணி ஆற்றுவதை எங்களுக்கு அடிப்படை ஒரு செயல் திட்டமாக நாங்கள் வச்சிருக்கிறோம். காரணம், இஸ்லாம் என்பது என்ன என்பதை மக்களுக்கு அறிமுகப்படுத்துறது தான் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய நோக்கம். தவறான புரிதல்கள் இருக்கு, இஸ்லாம் குறித்த தவறான சித்தரிப்புகள் சமூக அளவில் இருக்கு, இது ஒரு மிக மோசமான ஒரு கொடூரமான மார்க்கம் போல ஒரு சித்தரிப்பு, அப்படியெல்லாம் இல்லை என்று மக்களுக்கு மத்தியில் சொல்லிக்கிற பொழுது, இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, மனித குலத்திற்கு ஒரு முஸ்லீம் பயனளிக்கக்கூடியவனாக இருக்கணும், எந்த சந்தர்ப்பத்திலும் சரி மனிதர்களுக்கு தீங்கு செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அப்போ மனிதருக்கு பயனளிக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நாங்கள் கையில் எடுக்கிறோம், இரத்த தானம் மாத்திரம் அல்ல. அப்படியாக நாங்கள் கையில் எடுக்கும் பொழுது மனிதனுடைய உயிர் காக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அரும்பணியாக எங்களுடைய பார்வையில இந்த ரத்தம் கொடையளிப்பது தான் முன்னணியில் வந்து நிற்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் எங்களுடைய இதை வந்து ஆக்சலரேட் ஆகுது. எடுத்தெடுப்புல நாங்கள் வந்து 1,500,000 மக்களை கொண்ட ஒரு தன்னார்வ இயக்கமாக, தொண்டர்களை கொண்ட இயக்கமாக உருவாகிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 2004 வந்து நாங்க வந்து ரொம்ப கீழ்நிலையில தான் இருந்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் இப்போ மாவட்ட பொறுப்புல இருக்கிறேன், திருவள்ளூர் மாவட்ட பொறுப்புல இருக்கிறேன். சென்னையில இரத்த தானத்திற்காக கொடுக்கப்படுகின்ற விருதுகள் வந்து அப்ப அரசின் சார்பாக கொடுக்கப்படாது. MVBB என்று சொல்லப்படக்கூடிய மெட்ராஸ் வாலண்டரி பிளட் பேங்க் அப்படின்ற ஒரு தனியார் அமைப்பின் மூலமாக நடத்தப்படுகின்ற அந்த நிறுவனம் தான் கொடுக்கும். அப்பெல்லாம் 2004 போயிட்டு நாங்கள் பங்கெடுக்கக்கூடிய நேரத்தில் இரத்த தானத்தில் வெவ்வேறு நிறுவனங்கள் வந்து டாப் லெவலில் இருப்பாங்க. குறிப்பாக எங்களுடைய கவனத்தில் இருந்தது சத்யசாய் சேவா அமைப்பு, அவர்கள் தான் வந்து இயக்க ரீதியாக ஆர்கனைசேஷன் லெவல்ல டாப் லெவல்ல இருப்பாங்க. நாங்களாம் ரொம்ப கீழ்நிலையில இருக்கும், 10-15 இடத்துல கூட நாங்கள் தமிழக அளவுல ரேங்கிங் கிடையாது. அப்ப நம்ம என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் கையில் எடுத்தோம் என்று சொன்னால், மற்றவங்களும் செய்யறாங்க,
நாம் வந்து இதுல வந்து ஒரு தனித்து விளங்கக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை கொண்டு செல்ல வேண்டும். இது உயிர் காக்கக்கூடிய சேவை. எல்லாவற்றுக்கும் மேலாக ரத்த தானத்தை, ரத்தத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து தொழிற்சாலையில தயார்படுத்தி மக்களுக்கு கொடுக்க முடியாது. இது ரத்தம்னா ஒரு மனுஷன் கொடுத்தா மட்டும்தான் ஒரு மனிதனுடைய உயிர் காக்கப்படும். அப்படிங்கும் பொழுது நமக்கு இத்தனை லட்சம் மக்கள் இருக்கு, இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியலை நம்ம வச்சிருக்கிறோம். இதை இந்த உயிர் காக்கக்கூடிய சேவையில சமூக பணியிலேயே இதை வந்து உச்சத்திற்கு நாம் கொண்டு போகணும் அப்படின்னு நாங்க எடுத்து 2004 எடுத்த திட்டம் 5-6 2006 சத்யசாய் சேவா சபையை நாங்கள் பின்னுக்கு தள்ளிவிட்டு முதல் இடத்தில் அதே MBBB மூலமாக நாங்கள் விருதை பெற்றோம். அன்று முதல் இன்று வரை அந்த முதல் இடத்துல இருக்கிறோம். விருதுக்காக செய்யவில்லை, உயிர் காக்கும் சேவையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமா இந்த இரத்த தானத்தை பற்றி பேசும்போது அதுல அந்த இரத்த தானம் என்பது ஒரு தொடர் செயல்பாடாக இருக்க வேண்டி இருக்கிறது. ஏனென்றால் அதிகபட்சமாக ஒரு இரத்தத்தை, ஒருவரிடமிருந்து கொடையளிக்கப்படக்கூடிய இரத்தத்தை 35 நாட்களுக்குள்ளாக அது இன்னொருவருக்கு அளிக்கப்பட வேண்டும். அப்படி அளிக்கப்படாவிட்டால் அது வீணாக போய்விடும், அதை தூர போட வேண்டியதுதான் என்கிற ஒரு நிலைமை இருக்கும்போது இதுக்கு தொடர் உந்துதல் என்பது தேவைப்படுகிறது. அந்த அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி அந்த அந்த பரப்புரையா சில நேரங்களில் சொல்வார்கள், இந்த இரத்த தானம் கொடுத்தவுடன் அவர்களை பாராட்டி ஒரு சான்றிதழ் வழங்குவது இது போன்றெல்லாம் செய்கிறார்கள். ஏனென்றால் அகில இந்திய அளவில் பார்த்தால் அதிகமான தட்டுப்பாடு இருக்கிறது, பல மாநிலங்களில் இருக்கிறது. அந்த தட்டுப்பாடு இல்லாத நிலைமை தமிழ்நாட்டில் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணமாக உங்கள் அமைப்பும் இருக்கிறது என்பதை புள்ளிவரத்தில் பார்க்க முடிகிறது. எப்படி அவர்களுக்கு அந்த உந்துதலை தருகிறீர்கள், அதுக்கான சில சம்பவங்களை சொல்ல முடியுமா? உந்துதலை தரணும்னு சொன்னா நாங்கள் உண்மையிலேயே தள்ளப்பட்டோம்னு தான் சொல்லணும். காரணம் என்னன்னா, இந்த ரத்ததான சேவையில நாங்கள் பெரிய அளவுக்கு ஒரு அச்சீவ் பண்ணதுக்கு முக்கியமான காரணம், முஸ்லீம் சமூகத்தை பொறுத்தவரையில பொது சமூக மக்களுக்கு மத்தியில் ஒரு தவறான சித்தரிப்பு தொடர்ந்து தீய சக்திகளால் ஏற்படுத்தப்படுது. இவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க, இரக்கமற்றவர்கள், இப்படியான ஒரு தவறான கருத்து தொடர்ந்து முன்வைக்கப்படுது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல உயிர் காக்கும் சேவை, ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் நாங்கள் அல்ல, ரத்த தானம் செய்து உயிர் காக்கக்கூடியவர்கள் என்ற ஒரு உண்மையான இஸ்லாத்தை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அதுல இந்த பணியை தவிர வேற எந்த பணியிலும், எல்லா பணிகளிலும் அந்த கிரெடிட் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னாலும் கூட ரத்தம் என்கிற வார்த்தை, ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள், அதனாலதான் உலகளாவிய அளவில் நடக்கக்கூடிய எல்லா பயங்கரவாதத்திலையும் ரொம்ப சுலபமாக இஸ்லாத்தை வந்து சம்மந்தப்படுத்த முடியுது. இஸ்லாம் தான் இந்த தீவிரவாதத்தையே முஸ்லிம்களுக்கு தூண்டுது என்கிற ஒரு மோசமான சித்தரிப்பு உலகளாவிய அளவில் உருவாக்கப்பட்டிருக்கு. அது இல்லை என்பதை வெறும் கூட்டங்களின் வாயிலாக, மாநாடுகளின் வாயிலாக, கருத்தரங்குகள் வாயிலாக சொல்லி மட்டும் மக்களுக்கு புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக ஒரு பிராக்டிக்கல் டெபினிஷன் வேணும், செயல்முறை விளக்கம் கொடுக்கப்பட்டால் மட்டும்தான் மக்களுக்கு புரியும். அப்ப செயல்முறை விளக்கம் என்பது என்ன? நாங்கள் உண்மையிலே சாதித்திருக்கிறோம். என்ன சாதித்திருக்கிறோம்? ரத்தம் ஓட்டக்கூடியவர்கள் அல்ல, இவர்கள் ரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் என்பதை தமிழகத்தில் வாழ்கிற அனைத்து சமூக மக்களுக்கும் நாங்கள் கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். எங்க மீது சுமத்தப்பட்ட ஒரு அந்த பொய்யான சித்தரிப்பும் நாங்கள் இதுல வந்து மிக தீவிரமாக செயல்படுவதற்கு, இந்த சமூக பணி ஆற்றுவதற்கு ஒரு உந்துதலாக இருந்ததுன்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயத்தை நம்ம பேசியான 2015 பெருவெள்ளத்தின் போதும் நவம்பர் டிசம்பர்ல வந்து, அதாவது 118 ஆண்டுகளில் காணாத ஒரு மழையை சென்னை பெருநகரம் சந்தித்த போதும் கூட எல்லா இயக்கங்களை விடவும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் பெயர் அதிகமாக பேசப்பட்டது. அந்த இது எல்லாத்துக்குமே மோட்டிவேஷன் இதுதானே, தவறாக சித்தரிக்கப்படுகிறோம், எனவே நாம் இந்த சமூக சேவையின் மூலமாக மக்களிடம் இஸ்லாமுடைய நல்ல விஷயங்களை எடுத்து போக வேண்டும், முன்னெடுத்து போக வேண்டும், அதற்கான உந்துதலும் அதே தானே. அது மட்டும் பிரதான காரணமாக சொல்ல முடியாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு பயன் அளிக்கணும் என்கிற அந்த அடிப்படையான கான்செப்ட் தான், அது அடிப்படையில் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு புரோட்டோகால். நீ வந்து அடுத்தவர்களுக்கு பயன் அளிக்கக்கூடியவர்களாக, குறிப்பாக ஆபத்தான கட்டங்கள், அவங்க வந்து மிக நெருக்கடியான சிரமமான ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உதவி செய்யணும். ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு பசிக்கு உணவு கொடுப்போம் என்று சொன்னால் அது ஒரு சிறந்த காரியமாக சொல்லப்படுது. அப்படின்னா அதுல நாங்க ஒரு ஆர்வத்தை காட்டணும், அதுல நாங்க முன்னிலை வகிப்போம். அதே போல இந்த உயிர் காக்கக்கூடிய இயற்கை பேரிடர்கள் சம்பவத்தை பொறுத்தவரையில அந்த நேரத்துல வந்து அரசு மட்டும் செய்யும் என்று வேடிக்கை பார்க்கவே முடியாது. ஏனென்று சொன்னால் அந்த மாதிரியான காலகட்டத்தில் வந்து அரசு எந்திரமே செயல் இழந்துதான் நிற்கிறது. குறிப்பாக நம்ம அந்த பெருமிதத்தில் அதைத்தான் நம்ம பார்த்தோம், யாராலையும் எதையும் செய்ய முடியல. செம்பரப்பாக்க ஏரி ஓபன் ஆன பிறகு அரசியல் ரீதியான தாக்குதல் நடத்தப்பட்டதை தவிர எத்தனை எதிர்கட்சிகள் களத்தில் இறங்கி சரி மக்களை காப்பாற்றுவோம் அதுக்காக வந்தாங்க. ஏரி யாரு திறப்பதற்கு உத்தரவிட்டா
முதலமைச்சர் போட்டாங்களா, கலெக்டர் போட்டாங்களா, இவங்க போட்டாங்களா என்ற அரசியல் பேச்சுக்கள் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது அங்க சிக்கி தவிக்கக்கூடிய மக்கள், பள்ளத்தில் இருக்கக்கூடிய மக்கள் வெளியில வர முடியல. அவ்வளவு சிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களை காப்பாற்றுவது மட்டும்தான் எங்களுக்கு தோணும். பிகாஸ் எங்களுக்கு எந்த விதமான அரசியல் போலரைசேஷனும் கிடையாது. இதை வைத்து நாங்கள் ஏதோ ஒன்று செய்யணும் என்பது கிடையாது. நாங்கள் இவ்வாறு செய்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய நற்பெயர் கிடைக்க வேண்டும் என்பது கிடையாது. தௌஹீத் ஜமாத்தை பற்றி மக்கள் பேசணும் என்பதும் கிடையாது. மனிதாபிமானத்தை உதவிகளை பொறுத்தவரையிலும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், இன்னும் சொல்வதாக இருந்தால் எங்களுடைய நம்பிக்கையின்படி சொல்வதாக இருந்தால் இறைவனுடைய திருப்தி மட்டுமே அதில் இருக்கணும். அதில் வேற விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது என்பதுதான் அடிப்படையாக மக்களுடைய பாதிப்பின் பொழுது களம் இறங்குவதற்கு காரணம். அது மாதிரி இறங்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அடிஷனல் பெனிஃபிட்டாக நினைப்பது, கூடுதல் எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பெனிஃபிட்டாக நாங்கள் நினைப்பது, எங்களை பற்றி தவறான புரிதலை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு இதன் மூலம் நாங்கள் ஒரு பதிலளிக்கிறோம். இந்த சமூகம் அப்படிப்பட்ட சமூகம் இல்லை என்பதை பதிலளிப்பதற்கு நாங்கள் அதை ஒன்றாக பயன்படுத்திக் கொள்கிறோம். ஆனால் அது மட்டுமே பிரதானம் அல்ல, அடிப்படையில் நாங்கள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு நன்மை செய்யக்கூடியவனாக இருக்கும், குறிப்பாக ஆபத்தான காலகட்டங்கள். இதுல மனிதர்களை இணைப்பது சாதி மதம் கடந்து இந்த பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொன்னதா இருக்கட்டும், எல்லா மனிதர்களையும் இணைப்பது எல்லாரும் ஒரே ரத்தம் அப்படிங்கிற விஷயம், அதுல இந்த இரத்த தானம் என்பது ஒரு நல்ல செய்தியாக, அதாவது நீங்க சொன்ன மாதிரி ஒரு செயல்முறை விளக்கமாக போகக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஒன்று. இன்னொன்று, சாதி கடந்து யோசிக்கும் போது, இந்த சம்பிரதாயங்கள் இதையெல்லாம் கடந்து யோசிக்கும் போது, ஒரு ஆபத்தில் இருப்பவரை தூக்கி செல்வது, ஒரு ஒரு ஆபத்தில் ஒருவர் சிக்கி கொண்டிருக்கிறார், அவர் உடலை தொட்டு தூக்கி செல்வது என்பது பற்றி, அது பற்றி எந்த விதமான அருவறுப்பும் இல்லாமல் அந்த தொண்டர்கள் தூக்கி செல்லக்கூடிய படங்களை குறிப்பாக தமிழ் வார இதழ்கள் எல்லோருமே படத்தில் போட்டதெல்லாம் பார்த்தீர்கள்னா மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்துடைய தொண்டர்கள். அதே போல ஏறக்குறைய 100,000 டன் அளவுக்கு குப்பைகள், அதாவது ஒரு 20 நாள் வேலை செய்தால்தான் 20 நாள் சேரக்கூடிய குப்பை ஒரே நாளில் சேருகிறது, ஒரு நாள் மழையில் December 1, 2015. அதில் அந்த அதை அகற்றக்கூடியது எல்லா வேலைகளையும் அவங்க செய்கிறாங்க. இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு உத்வேகம் அது எப்படி வருது? அது நீங்கள் வந்து ஆர்கனைசேஷனல் ரீதியாக, இது ஒரு ஓரளவில் நீங்கள் கான்செப்ட் ரீதியாக சொல்கிறீங்க, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு நன்மை செய்யணுங்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து பிறக்கக்கூடிய ஒரு உத்வேகம் அப்படிங்கிறத சொல்கிறீங்க. ஆனால் அதை ஒருங்கிணைக்கிற ஒரு அமைப்பு அப்படி என்பது இருக்கிறது. ஒன்று, அமைப்பு பலம் என்பது அவசியமாக இருக்கிறது. அப்புறம் ஒரு தன்னார்வலர்களை தூண்டக்கூடிய, செயல்பட தூண்டுகிற, அதை ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு அமைப்பு பலம் தேவைப்படுகிறது, ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் தேவைப்படுகிறது. அதை எப்படி நீங்கள் நிறுவினீர்கள்? அது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம் வந்திருக்கும். அந்த விஷயங்களை பற்றி சொல். அதில் சொல்றதா இருந்தா, நாங்கள் குறிப்பாக இந்த வெள்ள பாதிப்பை குறிப்பிடுறதாக இருந்தால், வெள்ள பாதிப்பு என்பது வந்து மனித நேயத்திற்கு ஒரு அற்புதமான ஒரு இன்ஸ்டன்ஸ் நாங்கள் சொல்லணும். மனித நேயத்தை வந்து அந்த இடத்துல நம்மளால் பழிச்சென்று பார்க்க முடிந்தது. ஏன்னு கேட்டால், சாதி ரீதியாக, மத ரீதியாக, மொழி ரீதியாக, பிரதேசங்கள் மாநிலங்கள் ரீதியாக எவ்வளோ சண்டைகள், நீ வேற நான் வேற என்று வெட்டி குத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி இந்திய அளவில் கூட நிலைமைகள் இன்னும் அது ஒழிக்கப்படலை. சாதி ரீதியான கொடுமைகள் இன்னும் ஒழிக்கப்படலை. நீ வேற நான் வேற என்ற அந்த பாகுபாடு இருக்கத்தான் செய்யும். எத்தனையோ சட்டங்கள் போடுறாங்க, எத்தனையோ திட்டங்கள் போடுறாங்க, யூனிஃபார்ம் கொடுத்துட்டா சரியா வந்துடும், அரசு பேருந்துல ஒன்றா உட்காந்துட்டு போயிட்டா சரியா வரும், ஒன்றும் சரி வரல. அந்த வேறுபாடு இன்னும் இருக்கத்தான் செய்யும். வேறுபாடுகளுக்கு அணு அளவுக்கும் இடமில்லாத ஒரு வழிமுறையை இஸ்லாம் உலகத்திற்கு சொல்லுது. நாங்கள் அதுல பயிற்சி பெற்ற, அந்த பட்டறையில் நாங்கள் பயிற்சி பெற்றவர்கள் என்பதனால எங்களுக்கு இயற்கையாகவே வந்து மனிதர்கள் விஷயத்துல அந்த பாகுபாடு என்கிற அந்த கான்செப்ட் வந்து ஒரு வெறுப்புக்குரிய கான்செப்ட். அவன் நிறத்தால் இருக்கட்டும், மொழியால் இருக்கட்டும், பிறப்பால் இவர்கள் கற்பிக்கின்ற அந்த காரணிகளாக இருக்கட்டும், அது எல்லாம் சமூகத்தில் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதில் வந்து நாங்கள் படு தீவிரமாக பிரச்சாரம் செய்யக்கூடியவர்கள். அந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அதை உயர்த்தால் கற்பிக்கக்கூடியவர்கள் கூட இருக்கணும் நினைக்கக்கூடியவங்க கூட இந்த மாதிரியான ஒரு பேரிடர் வரும் பொழுது என்னை தூக்கி விடுவதற்கு வந்து என்னுடைய உயர்சாதி தான் வரணும்னு அந்த இடத்துல எதிர்பார்க்க மாட்டோம். ஒரு மேல்தட்டு நான் ஒரு உதாரணத்தை சொல்ல முடியும். வெள்ளிவாக்கம் சிக்கோ வந்து கடுமையான பாதிப்புக்குள்ளான ஒரு பகுதி. அந்த இடத்துல ஒரு பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள், ஏன் என்று சொன்னால் இன்னைக்கு வெளிப்படையாக தான் பேசணும், உயர் சாதியினர்கள் வந்து இன்னைக்கு மிக குறைந்த சதவீதமாக இருந்தாலும் வெறுப்புணர்வை தூண்டுவதில் அவர்களுடைய பங்கு என்பது அலாதியாக இருக்கிறது. அது மாறணும், சமூகத்தில் மாறணும். அது தலித்துகளுக்கு எதிராக இருக்கட்டும், முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கட்டும். ஆனால் இந்த நிகழ்வு எப்படி ஏற்படுத்துச்சுன்னு கேட்டால், ஒரு உயர் சாதியில் இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய குடும்பத்தார் சொல்றாங்க, எங்களுடைய நகைகளை தருகிறோம், எங்களுக்கு தண்ணீர் போட்ட தண்ணீர் பாக்கெட் கொடுத்த போது
நகையை கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி இல்லாம ரெண்டு நாள் அவங்க இருட்டில் கடந்திருக்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் தண்ணி இல்லாம மயக்க நிலையில இருக்கு. அப்ப கிட்டத்தட்ட ஆள் முழுகிற அளவுக்கு தண்ணி. அதுல எங்களுடைய மக்கள் வந்து ஒரு டெம்பரரி ஒரு போட்டை ரெடி பண்ணி போய் அந்த மக்களை மீட்டெடுத்த முதல்ல அவங்களுக்கு வந்து பாதுகாப்பான இடத்துல வச்சுட்டு அவங்களுக்கு என்னன்னு கேட்டா, அந்த நேரத்தில் கரத்தை வந்து எங்களுக்கு கொடுத்து உதவக்கூடியவர்கள் வந்து இந்த நேரத்துல சாதி தெரியல, மதம் தெரியல, நிறம் தெரியல, ஒண்ணுமே தெரியல, அத்தனையும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவமாக இருந்தது. உண்மையிலேயே நீங்கள் சொல்வது போன்று மனித நேயத்திற்கு ஒரு முத்தாய்ப்பாக இருந்தது. அந்த வேறுபாடுகளை எல்லாம் உடைக்கும் அளவிற்கு நான் மட்டும் இல்லை, நம்மை போன்ற பலரும் வேற இறங்குறாங்க. நாம் அதில் முன்னிலை வகிக்கும் என்று சொல்லலாம். இப்ப எல்லோரும் கடந்து ஒரு மனித நேயத்தை அந்த இடத்துல நிறுத்தக்கூடிய நேரத்துல கசப்புகள் ஒழிக்கப்படும், வேறுபாடுகள் ஒழிக்கப்படும், நீ பெரியார் நான் சின்னார் என்கிற அந்த சித்தாந்தம் ஒழிக்கப்படும். இந்த பிராக்டிக்கலாக இந்த வெள்ள மழை காலத்தில் பெற்ற பாடத்தை வந்து மக்கள் வருங்காலங்களையும் கடைபிடிச்சாங்க, அவங்க வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சாங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஆனா மீட்டெடுக்கப்பட்ட பிறகு மீண்டும் அவங்க அந்த பழைய சித்தாந்தத்திற்கு போவதுதான் வருத்தத்திற்குரியது. அப்ப நீங்க கேக்குறீங்க, இந்த கட்டமைப்பு எப்படி? உடனே உயிர் காக்கும் படியாக இருந்தாலும் சரி, உயிரை காத்தோம், அவர்களுக்கு உணவு கொடுத்தோம், பிறகு சென்னை நகரம் முழுக்க கிடந்த குப்பைகளை அகற்றினோம். இது எப்படி வந்து உங்களால் ஆர்கனைஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கேட்டா, உண்மையிலே அது அற்புதமான ஒரு கேள்வி. ஏன்னு கேட்டா, அன்னைக்கு உள்ள காலகட்டத்துல கம்ப்ளீட்டா எல்லா நெட்ஒர்க்கும் ஃபெயில். ஆனா எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கேட்டா, நாங்க இருக்கிறது எங்களுடைய ஹெட்குவார்டர்ஸ் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தோட ஹெட்குவார்டர்ஸ் வந்து மன்னடி ஆர்மேனியன் ஸ்ட்ரீட். ஆர்மேனியன் ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய நெட்ஒர்க் மட்டும் எங்களுக்கு சேஃபா இருந்தது. அந்த எங்களை தொடர்பு கொள்வதற்கு எங்களுடைய மாவட்ட நிர்வாகிகள் எங்களால வந்து உடனே வந்து அவங்களை அக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஒரே நாளில் நாங்கள் 30,000 வாரண்டிஸை தமிழ்நாடு முழுக்க இறக்கணும். 30,000 வாரண்டிஸ், அது வந்து அனைத்து ஊடகங்களிலும் அந்த வாரண்டிஸோட எண்ணிக்கை சொல்லப்பட்டது. ஏன்னா ஆர்மேனியன் ஸ்ட்ரீட் என்பது மிகப்பெரிய ஒரு இடம், ஹைகோர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ளது. அதுல ஏறத்தாழ ஒரு கால் பகுதி இடம் எங்களுடைய தொண்டர்களை கொண்டு வந்து நிப்பாட்டி கொட்டு மலையில அவங்களுக்கு உடனே நீங்க எல்லாரும் பல பாகங்களாக பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டீம் லீடரை போட்டு எந்தெந்த இடம்லாம் அதிகமாக பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முக்கியமாக பாதிக்கப்பட்ட சேதாப்பேட்டை அதே மாதிரி பலப்ப பில்லிவாக்கம் இப்படின்னு பகுதிகள் பிரிக்கப்பட்டு ஆட்களை அனுப்பி அந்த வேலைகள் நடந்து கொண்டே இருந்தது. நடந்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் யாருமே என் வேலை முடிஞ்சு போச்சு, ரெண்டு நாள் என் டியூட்டி முடிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லல. அந்த மக்களை முழுமையாக மீட்டெடுக்கிற வரையும் நான் இங்கே இருக்கிறோம்னு சொல்லிட்டு பல மாவட்டங்களில் இருந்து வந்த மக்கள், கடைக்கோடி குமரி வரையிலும் இருந்து மக்கள் வந்திருந்தாங்க. வந்தவங்க யாருமே போகல. எது வரைக்கும் என்று சொன்னால், அட்லாஸ்ட் அந்த இடத்தை எல்லாம் சுத்தம் செய்யும் வரையிலும் நாங்கள் இருந்தோம். அதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்க மக்களை மீட்டெடுப்பது என்பது சாதி மத வேறுபாடு இல்லாமல் களத்துல இறங்கினீங்க. நீங்க சொன்னீங்க எங்களுக்கு அந்த வேறுபாடு இல்லை, பிணத்தை நாங்கள் அப்புறப்படுத்தணும். எந்த அளவுக்குள்ள பிணம் என்று சொன்னால், காஞ்சி கிழக்கு மாவட்டத்துல அதே மாதிரி முடிச்சூர் பகுதிகளில் பல இடங்களில் இறந்து உடலெல்லாம் அழுகி போய் யாரும் நெருங்க மாட்டேன்னு சொன்ன பிறகு நெருங்க முடியல. இன்னும் சொல்றதாக இருந்தால், அந்த வீடு வந்து இன்னும் தண்ணீரில் மூழ்கிதான் கிடக்கு. அந்த உடல் இன்னும் தண்ணீரில் ஊறி 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 இன்னும் அது ரொம்ப துர்வாடை வந்துருச்சு. நெருங்கவே முடியும், பிணம்பாடையை பத்தி நமக்கு தெரியும். நெருங்க முடியாத அந்த பிணங்களை கூட மீட்டு நல்லடக்கம் செய்வதற்கு நாங்கள் வந்து களத்தில் இறங்கணும். இதை நாம் சொல்லி காட்டுவதற்காக அல்ல, எங்களுடைய பணி என்பது எந்த வேறுபாடும் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் செய்கின்ற ஒரு பணி. அதுக்கு மிக முக்கியமாக எங்களுக்கு பலமாக இருப்பது எங்களுடைய கட்டமைப்பு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை பொறுத்தவரையில் தனியெடுத்தவர்கள் தங்கள்காரர்களாக செயல்பட மாட்டார்கள். இங்க ஒரு கமாண்டிங் நாங்கள் ஒன்று கொடுத்தோம் என்று சொன்னால், அதற்கு மாவட்டம் கிளை என்று நாங்கள் வந்து ஆயிரக்கணக்கான பகுதிகளை எங்களுடைய செயல்பாடுகள் அமைச்சிருக்கிறோம். எங்களுக்கு 30,000 பேர் வேணும் என்பதை ஒரே ஒரு மெசேஜ் கொடுத்தோம், உடனே அடுத்த நாள் வந்து இறங்கினாங்க. கண்டெய்னர் கண்டெய்னராக உணவுப் பொருட்களும் இன்னும் அவர்களுக்கான தலையணை பாய் போன்ற பல பொருட்களும் வந்து இறங்கிச்சு. எல்லாத்தையும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் எங்களால் பண்ண முடிஞ்சது, எல்லா குப்பைகளையும் அகற்ற முடிஞ்சது, எல்லாவற்றையும் முடிந்த பிறகு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பினோம். இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் என்று சொல்லி எதற்காக மக்களுக்காக வந்து நிற்கக்கூடியவர்கள் இல்லை என்பதனால ஒரு திருப்தி, ஒரு நாம் ஒரு நல்ல ஒரு சேவை செய்வதற்கு எங்களுக்கு இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுத்தான் என்கிற ஒரு திருப்தி மட்டும்தான் அவர்களுக்கு பரிசு. அவர்களுக்கு சான்றிதழோ அவர்களுக்கு ஊக்கப்படுத்துறதோ எதுவுமே எங்கள் வாரண்டிஸ்க்கு தேவையில்லை. இதற்கான பரிசு உங்களுக்கு இறைவன் கொடுப்பான் என்ற ஒத்த வார்த்தையை எங்கள் மக்களை திருப்திப்படுத்துவோம். இதுல ரொம்ப முக்கியமா அந்த ரத்த தானத்தை பத்தி சொல்லும்போது, ஏன்னா அதை பத்தி நான் ஆவணங்களை தேடுறேன். இப்ப தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் கடந்த 10 ஆண்டுகளாக ரத்த தானத்துல ஒரு முதலிடத்தில் இருக்கிறது என்பது பற்றிய புள்ளி விவரங்கள் ஆவணங்களை இந்த பேட்டிக்காக தேடும் போது நிறைய விஷயங்கள் சரியாக பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. உங்களுடைய பெருவெள்ளத்தில் உள்ள பங்களிப்பும் கூட சரியாக பதிவு செய்யப்படவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதில் பார்க்கும்போது அகில இந்திய அளவில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி 1 கோடி யூனிட் அளவுக்கு மக்கள் இரத்த தானம் செய்கிறாங்க. அதில் 70% தான் தன்னார்வமாக செய்கிறாங்க. மற்றது அந்த சூழ்நிலையை பொறுத்து ரிக்வஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கொடுத்து ரெமியூனரேட்டட்
அப்படியான ஒரு இரத்த தானம் ஏறக்குறைய 30%. அப்படி இருந்து 30 லட்சம் யூனிட் குறைவா இருக்கு தட்டுப்பாடு அகில இந்திய அளவில். அதுல முக்கியமா தமிழ்நாட்டுல நீங்க ஏற்படுத்தி இருக்கிற முன்னுதாரணம் மற்ற மாநிலங்களாலையும் கடைபிடிக்கப்படும் பட்சத்துல ஒரு அமைப்பு தன்னுடைய தன்னார்வலர்களை முன்னிறுத்தி வந்த இந்த தேசிய அளவில் இருக்கிற தட்டுப்பாடு நீங்கும். இந்த ஏறக்குறைய ஒரு 30 லட்சம் இந்த தட்டுப்பாடு இருக்கு யூனிட் தட்டுப்பாடு இருக்கிறதுனால நிறைய அனீமிக்கான மதர்ஸ் இறக்குறாங்க. பிரசவம் முடிஞ்சு உடனடியாக ரத்தம் கொடுக்கப்படுறதுக்கு அவைலபிள் இல்லாமல் நிறைய தாய்மார்கள் இறக்கக்கூடிய சம்பவங்கள். இது எல்லாமே பல்வேறு மாநிலங்களுடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுடைய பதிவுகளில் இருந்து இது தெரிய வருது. அதே மாதிரி ஆக்சிடென்ட் விக்டிம்ஸ் பிளட் லாஸ் ஆகி உடனடியாக மாற்று ரத்தம் கொடுக்க முடியாம இறக்குறாங்க. குறிப்பா தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் சொல்லுவாங்க. ஒன்று உடல் உறுப்பு தானத்தில் நம்ம முதலிடத்தில் இருக்கிறோம், அதாவது வாலண்டியரா தன்னார்வலர்களா. இன்னொன்று ரத்த தானத்தில் நாம முதலிடத்தில் இருக்கிறோம், குறிப்பா தன்னார்வ முறையில கொடுக்கப்படுறது அப்படிங்கிறது. இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமா தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இருக்கு. அதுல உங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்று பங்களிப்பு இருக்கு அப்படிங்கிறத இங்க பதிவு செய்யணும். இதுல இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, குறிப்பா டெல்லியில, டெல்லி இந்தியாவுடைய தலைநகரம், வருஷத்துக்கு 100,000 யூனிட் தட்டுப்பாடே வரலாம். இப்போ ஏன் இந்த விஷயங்கள்லாம் நான் பல டாக்டர்கள்ட்ட இவங்ககிட்ட எல்லாம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரிசர்வேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த வாலண்டியரிசம் அப்படிங்கிற கான்செப்டே இல்லை ஒட்டுமொத்த நம்ம நாட்டில். வந்து பல சாதி மத வெறுப்பு இந்த மாதிரியான விஷயங்கள்னால இந்த தாமாக முன்வந்து கொடையளிப்பது என்பது இல்லை. ஏன் இதை நீங்க ஒரு முன்னுதாரணமாக இதை பதிவு செய்த ஆவணப்படுத்தி இது எப்படி நடக்குது? அதாவது பல நேரங்களில் நம்ம செய்யக்கூடிய வேலைகள் ஆவணப்படுத்தப்படாமல் போறதுனால, யார் இந்த அமைப்பு செய்யக்கூடிய வேலைகளும் ஆவணப்படுத்தப்படாமல் போறதுனால அந்த ப்ராசஸ் அடுத்த தலைமுறைக்கு கையளிக்கப்படாமல் போகலாம். நீங்க செய்யக்கூடிய ப்ராசஸை நீங்க டாக்குமெண்ட் பண்ணா ஆவணப்படுத்தினா இது இன்னொரு மாநிலத்தில் கடைபிடிக்கப்படலாம். ஸோ அது மாதிரி ஏன் நீங்க யோசிக்க கூடாது அப்படின்னு இதை நாங்கள் ஆலோசனையாக எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. மற்றவங்களுக்கு வந்து அதற்கு ஒரு அவங்கள ஒரு உந்துதல் செய்யறதுக்காக கட்டடங்கள் அந்த மாதிரி ஒரு லேக் ஆஃப் அவேர்னஸ் என்பது இருக்கதான் செய்யுது, மறக்க முடியாது. இது டோட்டலாகவே மக்களுக்கு மத்தியில் வந்து ரத்தத்தை கொடுக்கணும்னாலே ஒரு விதமான பயம், அந்த பயம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து சாதிரியான வெறுப்புணர்வுகள், இன்னொரு பக்கம் இப்படியாக மக்கள் வந்து முன் வர்றது கிடையாது. அதுல ஒரு அவேர்னஸ் வந்து இன்னும் சொல்றதுனா வட மாநிலங்கள்ல, குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் அந்த ரொம்ப போதிய அவேர்னஸ் இல்லை. அப்ப அதனால இறப்பு விகிதங்கள் அந்த பகுதியில எல்லாம் அதிகமாக இருக்கு. இங்க வந்து ஓரளவுக்கு அதுக்கான விழிப்புணர்வுகள் இருக்கு. அரசாங்கத்தினுடைய பணியும் இது முக்கியம். நீங்க ஆவணப்படுத்த சொல்றீங்க, உண்மையிலே செய்யலாம், ஆனால் செய்வது மட்டும் ஒரு பெரிய இம்பாக்டை இந்தியாவோட ஏற்படுத்திடுமா என்று கேட்டால் அதை ஏற்படுத்த முடியாது. இதனுடைய மிக முக்கியமான பொறுப்பு அந்த நாட்டை மாநிலங்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு இருக்கு. அதனுடைய தேவை, பிகாஸ் அவங்க தான் அரசு நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால என்ன உயிரிழப்பு ஏற்படுது என்பது சுகாதாரத்துறைக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிகிற பொழுது அதற்குண்டான ரெமெடி, அதற்கான தீர்வு என்ன, எதனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது என்பதை வந்து அவங்க தான் கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தி அதற்கான தீர்வு என்று வரக்கூடிய நேரத்தில் மருத்துவ உபகரணங்கள் இல்லை. அதனாலதான் யூபி இன்னைக்கு பார்த்து போச்சு, 66 உயிர்கள் போச்சு. இன்னைக்கு உட்காந்து நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோமே தவிர போன உயிர்களை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அந்த அளவுக்கு இன்னும் படு மோசமாக இத்தனைக்கும் அது பிஆர்டியை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கல்லூரி, மருத்துவ கல்லூரி சேர்ந்த ஒரு மருத்துவமனை. அங்க வந்து இவ்வளவு குழந்தைகள் வந்து ஒரே 2-3 நாட்கள் இறந்து போயிருக்கு என்பதை வந்து நம்மளால தாங்கிக்க முடியல. அப்ப எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, மருத்துவங்களுக்கான முக்கியத்துவம் இல்ல, கல்வி விஷயத்திலும் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. இப்படியாக அரசினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பலவீனங்கள் வந்து மக்களுக்கு மத்தியில இது மாதிரியான ஒரு அவேர்னஸ் ஏற்படாமல் போறதுக்கு காரணமா இருக்கு. ஏன்னு கேட்டா இவங்க அவேர்னஸ் படுத்துறதுலாம் என்னன்னு கேட்டா நாங்க ராவல் வேலை கட்டி தருவோம், இதுதான் அவங்க மக்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துற அவேர்னஸ். நாங்க வந்து பசுவை தடுத்துருவோம், அதனால நீங்க பசு சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் அடி முத கொள்ளு, நீங்க நாடு முழுக்க இதுதான் ஒரு பெரிய சிந்தனையா இருக்கு. அப்ப ஒரு வெறுப்பு கலந்த அரசியல் வந்து விதைக்கப்படுகிற போது ஒரு உயிரை காக்கணும், ரத்தம் கொடுக்கணும், இதனால ஒரு பெரிய பற்றாக்குறை இருக்கு. 30 லட்சம் யூனிட் என்பது 30 லட்சம் பேரை காப்பாற்ற முடியல, அதான் அதுக்குரிய அர்த்தம். 30 லட்சம் யூனிட் தட்டுப்பாடு ஏற்படுத்துன்னு சொன்னா
அதோட டெபிஷியன்டோட அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம பல உயிர்களை இதனால இறந்துட்டு இருக்கிறோம், நீ ரத்தம் கொடு, இது உனக்கு திரும்ப உற்பத்தி ஆகும் விதத்துலதான் உங்களுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கு என்கிற ஒரு விழிப்புணர்வு கூட கிடையாது. கொடுத்துட்டோம்னா ஒரு சொட்டு ரத்தம் உனக்கு கூட பதறக்கூடிய சமூகமாக இருக்கும் பொழுது, ஒரு யூனிட்டை கொடுக்கணும், 350 ml கொடுக்கணும்னு சொன்னா அவனுக்கு வந்து அது அது கொடுத்தா உனக்கு பாதிக்காது, உடலுக்கு நல்லது என்பதை கூட புரிய வைக்கல, புரிய வைக்கும் பணியை அரசாங்கம் செய்யல. அரசினுடைய பணி, மத்திய மாநில அரசுகள் பிரதானமாக செய்வது எல்லாமே வெறுப்பு அரசியலை செய்து மக்களை வந்து ரத்தத்தை ஓட்டுவதற்கு தான் பயிற்சி கொடுக்குறாங்க தவிர, இந்த அவரை ஏற்படுத்துறதுல நீங்க சொல்றதை கண்டிப்பாக நாங்கள் வந்து கன்சிடர் பண்றோம். ஒரு ஆவணம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று சொன்னால், அந்த ஆவணம் தாக்கத்தை ஏற்படுத்தாவிட்டால் கூட அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட் என்கிற அடிப்படையில் நிச்சயமாக அதனுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பிரதான மொழிகளில் நாங்கள் அதை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்யணும். நிச்சயமாக இன்னொரு முக்கியமான பிரச்சனை, ரத்தம் கொடுக்கப்படுகிற ரத்தத்தை ரெட் பிளட் செல், பிளாஸ்மா, பிளேட்லெட்னு பிரித்து வைக்கும் போது இன்னும் அது பிரயோஜனமாக இருக்கும். அதுக்கான முதல் கட்ட முயற்சி டெல்லியிலையும் சென்னையிலையும் பண்ண போகிறாங்கன்னு செய்திகள் வந்திருக்கு. ஸோ அது அரசு நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி அரசாங்கம் செய்ய வேண்டியது. அப்படி செய்யாததுனால, இதுவரைக்கும் அதை முறைப்படுத்தி செய்யாததுனாலையும் பல உயிர்களை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. அப்புறம் சுதந்திர தினத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம், நள்ளிரவு கடந்தால் சுதந்திர தினம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் சுதந்திரத்தில் இந்த நாட்டை நிர்மாணிப்பதில் உருவாக்குவதில் முஸ்லிம்களுடைய பங்களிப்பு பற்றி நிறைய சுவரொட்டிகளை பார்க்க முடிந்தது. அந்த பரப்புரை எப்படி போய்கொண்டிருக்கிறது, அதை இறுதி கேள்வியாக வைத்துக் கொள்ளலாம். அதில் என்ன மாதிரியான விஷயங்களை, பல இடங்களில் நான் விளம்பர தட்டிகளை பார்த்தேன், அதில் மதுரையில் கள்ளுக்கடை போராட்டம் நடந்தபோது அதில் அதிகப்படியாக முஸ்லிம்கள் பங்கேற்றார்கள், இதெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தேன். அதை பற்றி சில குறிப்புகளை சொல்லி நாம் இந்த பேட்டியை நிறைவு செய்வோம். விடுதலை போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய பங்கு என்பது மிகப்பெரிய ஒரு பங்கு. அந்த பங்கு வந்து மிக திட்டமிட்டு மறக்கடிக்கப்பட்டிருக்கு வரலாற்றில். எங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட மிகப்பெரிய கொடுமைகள்ல முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட 3000-க்கும் மேற்பட்ட கலவரங்கள் கூட எங்களுக்கு பெருசல்ல. நாங்கள் உயிரை இழந்திருக்கிறோம், ஆனால் அதை விட மிகப்பெரிய பாதிப்பை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் வரலாற்று இருட்டடிப்பு. நாங்கள் செய்த தியாகங்கள் அத்தனையுமே மறக்கடிக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை சேர்ந்த அமீர் ஹம்சாவை எத்தனை பேருக்கு தெரியும், அவர் சுபாஷ் சந்திர போஸுக்கு கொடுத்த 1000 ஏக்கர் நிலம் எத்தனை பேருக்கு தெரியும், அவருக்கு இடைக்கு இடை தங்கம் கொடுத்தது எத்தனை பேருக்கு தெரியும், தெரியாது. மத்திய அரசோ மாநில அரசோ எதையுமே நினைவு கூறாது. வரலாற்று புத்தகங்கள் 1வதிலிருந்து மேல் படிப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய வரலாற்று புத்தகங்களை பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களுடைய பேரை தேடினால் கூட கிடைக்காது. ஆனால் குஸ்வந்த் சிங் போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் சொல்வது என்னன்னு கேட்டால், முஸ்லிம்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த தியாகங்கள் எல்லாம் இருட்டடிப்பு செய்யப்பட்ட அந்த வலி வேதனை, இன்னைக்கு நாங்கள் தேச துரோகி போன்று சித்தரிக்கப்படுகின்ற அந்த பொய்யான தோற்றம், இதை உடைப்பதற்கு நாங்கள் ஆகஸ்ட் 15 இருக்கட்டும், ஜனவரி 26 இருக்கட்டும், நாங்கள் இதற்கென்று ஒரு பெரிய அஜெண்டா திட்டமெல்லாம் எடுக்கல. மக்கள் எங்க ஜமாத்தில் இருக்கக்கூடிய 1000-க்கும் மேற்பட்ட கிளைகளை சேர்ந்தவர்கள் இரத்த தானம், குறிப்பாக இரத்த தானம், அந்த நாளில் வந்து அந்த தேசத்தினுடைய ஒரு விடுதலையை நினைவு கூறுவதற்காகவும், அந்த நாளில் செய்யப்படுகின்ற இந்த தேசத்திற்கு செய்கின்ற ஒரு நற்காரியமாகவும் நாங்கள் நினைக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த உயிர் காக்கும் பணியை கையில் மிகப்பெரிய அளவில் எடுப்பது. அது நாங்கள் தமிழகத்தை மட்டுமல்ல, எந்தெந்த மாநிலங்களில் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த பகுதிகளில், அயல் நாடுகளில், குறிப்பாக வளைகுடா போன்ற பகுதிகளில் இந்த ஆண்டு ஆகஸ்ட் 15 சுதந்திர தினத்திற்காக ஜித்தாவாக எடுத்துக்காங்க, ஏராளமான பகுதிகளில் வந்து எங்களுடைய அமைப்பின் சார்பாக இரத்த தான பணிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது வந்து எங்களுக்கு ஏற்பட்ட அந்த காயம் வலி, அந்த வழியினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு, அந்த இம்பாக்ட் தான் எங்களை வந்து இன்னும் தீவிரமாக இந்த ஒரு குறிப்பிட்ட தினத்தில், ஏன்னா எங்களுக்கு தலைவருக்கு பிறந்த நாளுக்கெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம், எங்கள் தலைவருடைய பிறந்த நாள், நினைவு நாள், அந்த நாளில் வந்து படுத்துக்கிட்டு கேமராக்கு முன்னாடி ரத்த தானம் செய்வது கிடையாது. இதை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு நாங்கள் வந்து கொண்டு போய் சேர்ப்பிக்கிறோம், அது பெரிய அளவுக்கு ஊடகங்கள் வந்து மக்களுக்கு வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க. உண்மையிலேயே அவேர்னஸ் ஏற்படுத்தணும் என்று சொன்னால் ஊடகங்கள் வழியாக செய்யப்படுகின்ற அவேர்னஸ் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவ்வளவு நடைபெறுகிறது அல்லவா, நீங்கள் முதலே சொன்னீங்க, அது வெள்ள பணியாக, வெள்ளத்திற்காக நீங்கள் செஞ்ச பணியாக இருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு ஃபோக்கஸ் ஆகலன்ட்டு, அது உண்மை, அது ஏன் அப்படி செய்யப்படுது,
ஒரு சின்ன காரியம் நடந்தா கூட அது பெருசாக காட்டக்கூடிய மீடியா, இவ்வளவு பெரிய உயிர்காப்பு பணி நடைபெறும் பொழுது அதற்கே முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல என்கிற ஒரு கேள்வியும் அந்த பக்கம் இருக்கு. நாங்கள் அதையெல்லாம் எதிர்பார்க்காம நீ போக்கஸ் பண்ணு பண்ணாம போ, அதனால் ஒரு பெரிய நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த தினத்தில் நாங்கள் அதிகமான பல நூற்றுக்கணக்கான முகாம்கள் நடைபெறுகிறது. அதுல எங்களுடைய அமைப்பின் சார்பாக எங்களுடைய தொண்டர்களும், எங்கள் தொண்டர்கள் மாத்திரமல்ல, நாங்கள் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ரத்த தானத்துல ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் நாங்கள் செஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் முஸ்லீம் அல்லாத மக்கள் பங்கெடுக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அளவுல 100 பேர் கொடுக்கறாங்கன்னா 50 பேர் சரி சமமானவர்கள் என் அருமை இந்து கிறிஸ்துவ சமுதாய மக்களாக இருப்பாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பு, மதம் மதங்களை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய, மனங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒன்றாக சமூக பணிகள் இருக்கு, குறிப்பாக இந்த ரத்த தான பணி இருக்கு. எங்களை இந்த சுதந்திர தினத்தில் நாங்கள் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருப்பதனால இன்னும் அதுல வந்து நாங்க கவனம் எடுத்து எங்கள் மக்கள் அதுல அதிகமான பங்களிப்பு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இங்க அரங்குக்கு வந்து உங்களுடைய இயக்கத்துடைய பங்களிப்பை, நீங்கள் சொன்னது போல ஒரு இயக்கமாக கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டுடைய இரத்த தான பணிகளுக்கு, அதாவது ஒரு இரத்த தட்டுப்பாடு இல்லாத அளவுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் வந்து வருடந்தோறும் 17,000 உயிர்கள் விபத்துகளில், சாலை விபத்துகளில் 17,000 மக்கள் உயிரிழக்கிறார்கள், அதற்கு மேல் ஏராளம் பேர் காயப்படுகிறார்கள், அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய இரத்த தானம் என்பது பல நேரங்களில் உயிர் காத்திருக்கிறது என்பது பற்றிய விவரங்கள் எல்லாம் இருக்கிறது, அவையெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு விருப்பத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நீங்கள் வந்தமைக்கு நன்றி சொல்லி. ரொம்ப நன்றி.